ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் சீஸ் பால். இது ரொம்பவே சூப்பரான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். ப்ரெட்டு, எண்ணெய், பன்னீர் வந்து நான் திருவி வச்சுருக்கிறேன், அப்புறமேட்டு வந்து மைதா மாவு, அப்புறமேட்டு சாட் மசாலா, கரம் மசாலா, சீஸு, அப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள், தனிமிளகாத்தூள், பிரெட் க்ரம்ஸு, வெங்காயம், பச்சை மிளகா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருள். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து நம்ம பாத்திரம் வச்சுக்கணும். இப்போ பாத்திரம் சூடாகிட்டதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். நான் வந்து 2 வெங்காயம் சேர்த்துருக்குறேன், அப்புறமேட்டு வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். இப்போ எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் அதையும் வணக்கி விட்டுறணும். இப்போ கொஞ்சம் நல்லா வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1/2 மசாலா வந்து 1 ஸ்பூன், அதுக்கப்புறமேட்டு வந்து சாட் மசாலா, அது வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இப்போ மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுறணும். அதுக்கப்புறமேட்டு பன்னீர் சேர்த்துக்கணும். பன்னீர் வந்து நான் இன்றைக்கி 550 கிராம் பன்னீர் வந்து திருவி சேர்த்துருக்குறேன், 2 கப்பில் தனித்தனியாக. இப்போ பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கணும். இப்போ பன்னீர் சேர்த்து உப்பெல்லாம் சேர்த்து இறக்கிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து சீஸ் சேர்த்துக்கணும். சீஸும் வந்து நான் திருவி வச்ச சீஸ் தான் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே சீஸ் வந்து நம்ம இறக்கிட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் சேர்த்துக்கணும். இப்போ சீஸ் சேர்த்து இந்த பன்னீரோடு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த மசாலாவை தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சிடணும். அப்புறமேட்டு பிரெட் எடுத்து இந்த 4 பக்கமும் கட் பண்ணி விட்டுக்கணும். இந்த ப்ரௌனாக இருக்கிற சைடை இப்போ 4 பக்கமும் கட் பண்ணி விட்டாச்சு. அதை வந்து சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சிக்கணும். நல்லா லீன் ஆகிட்டதுக்கப்புறம் அது மேலே வந்து இந்த பன்னீர் உருண்டையை வந்து உள்ளே வைக்கணும். அதை வச்சு நம்ம வந்து நல்லா ரோல் பண்ணி பால் மாதிரி செஞ்சுக்கணும். லைட்டாக தண்ணி தடவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மைதா மாவு பேஸ்ட்டில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு நம்ம எடுத்துக்கணும். இந்த மைதா மாவு பேஸ்ட்டில் வந்து நம்ம தண்ணி மைதா மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு இனிமேல் 1 பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கணும். இதில் இன்னொரு ஐடியா எப்படின்னா, நம்ம வந்து பிரெட்டை வந்து தண்ணியில் நல்லா முக்கி எடுத்துகிட்டு தண்ணியெலாம் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் இந்த உருண்டையை உள்ளே வச்சு நம்ம அப்படி கூட நம்ம வந்து ரோல் பண்ணலாம். அதுவும் அனதர் மெத்தடு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வானலில் எண்ணெய் வச்சுக்கிட்டோம். எண்ணெய் வந்து நல்லா பொரிக்கிறதுக்கு நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒவ்வொரு பால்ஸாக போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பால்ஸ்லாம் போட்டுட்டோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து கோல்டன் கலர் வந்திருக்குது. அடுப்பு ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்ம பால்ஸ்லாம் நல்லா வெந்துருச்சு, பன்னீர் பால்ஸு. நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். நம்மளோட பன்னீர் சீஸ் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது ரொம்பவே டேஸ்டான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம லீவ் டைமில் இருக்கிறதுனால நமக்கு வந்து என்ன ஸ்நாக்ஸ் செய்கிறது, வீட்டில் பசங்க கண்டிப்பாக கேட்பாங்க. சரி, நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக வந்து பசங்க சாப்பிடுவாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.
என்னோடய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.